ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிவிஎம் சூர்யா ஆர்கானிக் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கருணைக்கிழங்கு இதோட மருத்துவ குணங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருணைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, புரதம், இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ்லாம் இதில் இருக்குங்க. இதை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும், இல்லைன்னா நாக்கில் அரிப்பு எடுத்துக்கும். இதனாலே நிறைய பேர் இது வீட்டில் சமைக்காமல் இருப்பாங்க. ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை வாரத்தில் ஒரு முறையாச்சும் எல்லாரும் வீட்டில் சாப்பிடணும். இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இதை சாப்பிடலாம். கோடை காலத்தில் இந்த கிழங்கை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதால் வர நம்ம உடல் சூட்டை வந்து இது குறைக்கும். அந்த உடல் சூட்டு மூலயமா வர மூல வியாதி, அதை வந்து இது வராமல் தடுக்கும். உடல் பருமனையும் இது குறைக்குங்க. இதில் உள்ள விட்டமின் மற்றும் புரதச்சத்து வந்து இரத்தத்தில் உள்ள இரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கும். மாரடைப்பு, கேன்சர் வராமல் தடுக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து இது வாரம் ஒரு முறை இந்த கருணைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதனால் வந்து உங்களுக்கு வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கும். இது போன்றவே வந்து நிறைய காய்கறிகளும் கிழங்குகளும் மருத்துவ குணங்கள் உள்ளது நிறைய இருக்குங்க. அதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தினமுமே நம்ம வீட்டில் வந்து காய்கறி, நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த காய்கறிகள், கிழங்குகள் எடுத்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.